दीपिका. हेलो एवरीवन, माय टॉपिक ने गुड़ा सुन. माय टॉपिक ने मैं सेलिंग एम डायग्राम को सेलिंग एम डायग्राम में दिखा रहा कंडीशन चालू और ओर एड पाया अंदर अंदर ओर एक कंसंट्रेट पनी कंसंट्रेटर ओरा कंडीशन कोण ओर वागा अंदर कंसंट्रेटर ओरा அதோட ஆக்சைடா சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ராசஸ்ல அந்த ஆக்சைடா அதோட மெட்டலா சேஞ்ச் பண்ணணும். அந்த ஆக்சைடா மெட்டலா சேஞ்ச் பண்ணும் போது நமக்கு அந்த இடத்துல ரெடியூசிங் ஏஜென்ட்டா நம்ம அந்த மெட்டல் ஆக்சைடு அதோட அந்த மெட்டலோட ஆக்சைடையாவும் நம்ம யூஸ் பண்ணலாம், மெட்டலையும் நம்ம யூஸ் பண்ணலாம். இது என்ன என்ன மாதிரியான மெட்டல் தான் மெட்டல் ஆக்சைடு யூஸ் பண்ணி அந்த ஆக்சைட்ல இருந்து அந்த மெட்டல் கொண்டு வருவாங்க அப்படின்றத வந்து கரெக்டான முறையில சொல்றதுக்காக தான் இந்த எலினியம் டயக்ராம் கண்டுபிடிச்சாங்க. எலினியம் டயக்ராமோட டெஃபினிஷன் என்னன்னா, எலினியம் டயக்ராம் வந்து ஒரு காம்பவுண்ட்ல இருக்க டெம்பரேச்சர் டிஃபரன்ஸிய வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த எலினியம் டயக்ராம் வந்து அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எலினியம் டயக்ராம் கண்டுபிடிச்சாங்க. இது எலினியம் டயக்ராமோட அப்ளிகேஷன் ஒன்று இருக்கு. இது வந்து எலினியம் டயக்ராம் வந்து தெர்மோடைனமிக் ஃபீசிபிலிட்டி ஆஃப் ரியாக்ஷனை கொடுக்கும். தெர்மோடைனமிக் ஃபீசிபிலிட்டி எதை டிஃபைன்ஸ் பண்ணியிருக்குன்னா, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியோட ஃபார்முலா என்னன்னா, டெல் ஜி நாட் ஈக்குவல் டு டெல் ஹெச் நாட் மைனஸ் பி டெல் எஸ். ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்கிறோம். ரியாக்ஷன் வந்து ஒரு மெட்டல் ஆக்சைடு இருக்கு, ஒரு மெட்டல் ஆக்சைடு இருக்கு, ரெடியூசிங் ஏஜென்ட் இருக்கு. அப்புறம் ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து ரியாக்ஷன் அந்த ரெடியூசிங் ஏஜென்டோட ஆக்சைடாக கொண்டுரும். அது ஒரு ஈக்குவலிட்டி ப்ராசஸா இருக்கும். நான் சொன்ன கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ஃபார்முலா வந்து டெல்ஜிங்கிறோம். அந்த ஃபார்முலால டெல்லை எதை டிபெண்ட் பண்ணிருக்கணும், கேஸ்லெஸ் ஃபேக்டரை டிபெண்ட் பண்ணிருக்கோம். அப்ப நம்ம கேஸ்லெஸ் ஃபேக்டர் டிபெண்ட் பண்ணி இருக்கும்னு சொல்லும் போது டெல்ஜிக்கான இன்னொரு ஃபார்முலா வரும். அந்த ஃபார்முலா டெல்ஜி நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஆர்டி லான் கேபி. ஹலோ தீபிகா. ஹலோ, கேக்குது கேக்குது. அதிகமா போகுது. அதே வந்து
மெக்னீசியத்தோட வேல்யூ வந்து அதிகமா போகுது, அந்த இடத்துல சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அந்த இடத்துல சேஞ்சஸ் நடக்கும், இப்படி ஃபைன் பண்ணுவாங்க. எலிங்கம் டயக்ராம் வந்து எந்தெந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா அலுமினியம், மெக்னீசியம், கால்சியம், குரோமியம், ஜிங்க், இது எல்லாத்துக்கும் வேரியஸ் எலமெண்ட்ஸ்க்கு பாத்துருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் டைம் வந்து நடந்துருக்கு, அந்த லைன் வந்து நிறைய லைன்ஸ் இருக்குன்னா அது வந்து சடன் டெக்கரேஷன் ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க. ரெண்டு லைன் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நீங்க மெட்டல்ஸ் எந்த ஆக்சைடு யூஸ் பண்ணலான்னு பார்த்து அதுக்கு கரெக்டான ஆக்சைட்ல இருந்து மெட்டலாம் நம்மளால செப்பரேட் பண்ணுவோம். ஆனா அட்வர் டு ஜீரோவா இருக்கு, அது ரொம்ப லெஸ் ஸ்டேபிளா இருக்கு. அப்படி லெஸ் ஸ்டேபிளா இருக்கும்போது நீங்க வந்து டெம்பரேச்சர் கொடுத்தாலே அது சடன் வேப்பரைசேஷனா ஆகிடும். நான் வந்து இருக்கிறது வந்து கார்போ தெர்மிக் ரியாக்சன், ஐ ஜஸ்ட் டேக் தி டூ ரியாக்சன் சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப கார்பனை FeO2க்கு 1500 கெல்வின்ல ரெடியூசிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ அது ரெண்டோட டயக்ராம் தான், அது ரெண்டு ஈக்குவேஷனோட லைன் மட்டும் தான் டிரா பண்ணிருக்கேன். ஸோ இந்த இடத்துல கார்பன் ரியாக்ஷன் வந்து -350ல இருந்து டவுன்ல போயிருக்கு, அயன் ரியாக்ஷன் வந்து மேல போயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கீழே இருக்கிற இது வந்து டெம்பரேச்சர் வந்து டிகிரி செல்சியஸ் மார்க் பண்ணிருக்கேன், அதனால இங்க 1100 கெல்வின் பிஃபோராக இருக்கு. ஸோ அது கரெக்டா பாத்துக்கணும் நீங்க. இந்தாண்டு ஆஸ் யூஷுவல் டெல்ஜியோட வேல்யூ தான். ஸோ இந்த இடத்துல 1100 கெல்வின் இருக்கா, இந்த லைன் இங்க இருந்து இப்படி கிராஸ் ஆயிருக்கு, அந்த லைன் மேல போயிருக்கு. ஸோ இப்ப 2FeO-ஓட வேல்யூ டெல்ஜியோட வேல்யூ அதிகமா இருக்கு, அது கார்பனோட வேல்யூ வந்து பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் 100 கெல்வினுக்கு முன்னாடி, சாரி 1000 கெல்வினுக்கு முன்னாடி வர பார்க்கும்போது FeO-ஓட வேல்யூ டெல்ஜியோட வேல்யூ அதிகமா இருக்கு, அண்ட் கார்பனோட டெல்ஜி வேல்யூ வந்து கம்மியா இருக்கு. அப்படி இருக்கும்போது கார்பனை ரெடியூஸ் பண்றதுக்காக நம்மளால வந்து அயனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனா இந்த கொஸ்டின் என்ன இருக்குன்னா 1500 கெல்வின்ல தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கார்பன் வந்து இந்த ஆஃப்டர் த 1000 கெல்வின் அப்புறம் பார்க்கும்போது கார்பன் வந்து லெஸ் ஸ்டேபிள் வந்து ஹை ஸ்டேபிள் வந்துருக்கு, ஆனா அயன் வந்து ஹை ஸ்டேபிள் வந்து லெஸ் ஸ்டேபிள்க்கு போயிருக்கு. ஸோ பிஃபோர் 1000 கெல்வின்ல FeO-ஓட வேல்யூ 9 டிராப் பண்ணிருக்கு. ஸோ தட் இஸ் 480 அண்ட் கார்பன் 260 360 அண்ட் ஆஃப்டர் 1000 கெல்வின் தான் கார்பனோட வேல்யூ வந்து 480 இப்போ சேஞ்ச் ஆயிருக்கு, ஆனா அயனோட வேல்யூ -350 சேஞ்ச் ஆயிருக்கு. இப்ப நம்ம வந்து ஒரு ரியாக்ஷனா ரைட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ ரியாக்ஷன் ஓகே, இந்த ரியாக்ஷன் தான் அங்க எடுத்து அதே ரியாக்ஷன் தான் எடுத்திருக்கோம். டெல் ஜியோட வேல்யூஸ் ரெண்டுக்கும் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து அயன் ரியாக்ஷன் ரைட் பண்ணிருக்கேன், ஸோ அதோட டெல்ஜி வேல்யூ. நெக்ஸ்ட் கார்பன் ரியாக்ஷன், ஸோ அதோட டெல்ஜி வேல்யூ ரெண்டு ரியாக்ஷன்லையும் கேன்சல் பண்ணி ரெண்டு ரியாக்ஷனையும் ஆட் பண்ணி ஓவரால் ரியாக்ஷன் எழுதியிருக்கேன். அந்த ஓவரால் ரியாக்ஷன் எழுதிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ல நம்மளால நீங்க பாருங்க -3 ஆஃப்டர் -65 கிலோ ஜூலாக தான் இருக்கு. ஸோ அப்படி இப்போ -65 கிலோ ஜூலுங்கும் போது
நம்மளால யூஸ் பண்ண முடியும். கார்பன் ரெடியூசிங் ஏஜென்ட்டா அயானுக்கு 1500 கெல்வின் நம்மளால யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, ஆனா பிஃபோர் 1000 கெல்வின்ல அயானோட வேல்யூ தான், அயானோட டென்சிட்டி வேல்யூ தான் அதிகமா இருக்கு. சோ நம்மளால அப்ப யூஸ் பண்ண முடியாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா எஃப் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட், அது வந்து லெஸ் நெகட்டிவ் எனர்ஜில ஐயா இருக்கு. ஸோ இந்த எஃப் மேல இருக்க எல்லாத்துக்கும் நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்ண முடியும். அது அதை பொறுத்துதான் இந்த லாஸ்ட் ஒன் டேப்லெட் நான் போட்டிருக்கேன். இந்த டயக்ராம் பாருங்க, இது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கும், அதனாலதான் அதை நான் ஸ்டாப் பண்ணேன். பட் இதுலயே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க எலிங்க இந்த எலிங்க வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க, காப்பர், நிக்கல், ஜிங்க், மெக்னீசியம், குரோமியம், சிலிக்கன், மெக்னீசியம், கால்சியம், இது எல்லாத்துக்குமே எலிங்கம் டயக்ராம் வந்து எல்லா எலமெண்ட்ஸ்க்குமே எலிங்கம் டயக்ராம் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இதெல்லாமே நான் எக்ஸ்பிளைன் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணதான் இங்க இருக்கும். தேங்க்யூ.